வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பார்க்கை ஒரு சூப்பரான ஒரு பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்க் எங்கே இருக்குன்னா, உக்கடமில் இருக்குது, கோயம்புத்தூரில். ஸோ அந்த பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறப்போ நான் ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்குள்ளே போயிடலாம். நம்ம ஸோ உள்ள பார்க்கில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா உக்கடம் பக்கத்துலேயே இருக்குது, அண்டு உக்கடம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இது. ஸோ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆனவுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்லேயே இப்போ பார்ப்பீங்க, இன்னும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் முடியல, இன்னும் இது கம்ப்ளீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 to 4 months கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டாச்சு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஸ்டாச்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டெம்பரரியாக இன்னும் ஃபுல்லாக இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ பப்ளிக் இன்னும் ஃபுல்லாக அலௌடு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் உள்ளே அலோட் பண்ணுறல, பர்மிஷன் கேட்டால் மட்டும்தான் உள்ளே அலோட் இருக்குது இதை பற்றிக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வைரலாக போயிட்டுருக்கு இந்த ஸ்டாச்சு. ஸோ இந்த ஸ்டாச்சு சூப்பராக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்டாச்சு. ஒரு உட்காந்து பேசுகிற மாதிரியான இடமெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இங்கே பார்த்திங்கன்னா உட்காந்து நம்ம வியூ பார்க்குற மாதிரி சூப்பரான கட்டி வச்சுருக்க ஸ்லாப். ஸோ இங்கே ஒரு விஷயன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சேடான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வாட்டர் ஏடிஎம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம காசு கொடுத்தா தண்ணி தருவாங்க, 1 ருபீக்கு 1 லிட்டர் கிடைக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. ஸோ காசு கொடுத்தா தண்ணி வாங்கணும் அப்படி அந்த நிலைமை வந்துருச்சு. இந்த ஐ லவ் கோவில் ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா எங்கேருந்து பார்த்தாலும் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எங்கேருந்து வேணால் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது செல்ஃபி ஸ்பாட்ன்ற வேறு சொல்கிறாங்க. இது பார்த்தப்போ என்னால் ஃபோட்டோ எடுக்காமல் இருக்க முடியல. ஸோ சுற்றி முற்றி பார்த்தா யாரோ வராங்களான்னு. அப்போ தான் நமக்கு ஒரு அண்ணன் வந்துட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட கேமரா கொடுத்து ஒரு 2-3 பிக்சர் எடுத்து தாங்க அப்படின்னா. ஸோ அவரும் எடுத்தார், அவரும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு எனக்கு. ஸோ அவரும் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னார். சரி, அப்படியே அவரையும் ஷூட் பண்ணேன். ஸோ இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது வியூவு. ஸோ இதுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி வியூன்றது உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இங்கேருந்து. ஸோ இங்கே ஃபுல்லாக வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான பிளேஸ் கோயம்புத்தூரில், ரேஸ் கோர்ஸ் அடுத்தது இந்த பிளேஸு. அப்படியே கொஞ்சம் போய் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கொஞ்சம் நடந்து போய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இன்னும் வரல, இன்னும் ஃபோட்டோஸு, பட் ஃபோட்டோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கைஸ். ரொம்ப போட்டோஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா மக்கள் நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்காக வாங்குங்க. பார்த்தீங்கன்னா ஸ்லாப் போட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு ரொம்ப ஒரு சேடுன்னு கூட சொல்லிக்கலாம். எனக்கு அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அது எல்லாமே போயிட்டுருக்கு. ஷாப்பெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. இங்கே வரவங்களுக்கு ஃபுட்ஸ் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கட்டியிருக்காங்க இந்த பார்க்குன்றது. ஸோ ஃபிஷ்
மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்மெல் அந்த மாதிரி ஏதாவது நான் ஃபீல் பண்ணால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஸ்மெல் எதுவுமே இல்லை. பட் உங்களுக்கு சண்டே அந்த டைம் ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாக நான் நடக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது சூப்பரான இடங்க சீரியஸாக ரொம்பவே போட் ஹவுஸ் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு தான். அங்கங்கே ஸ்லாப்ன்றது வச்சுருக்காங்க, உட்காரக்கு திட்ட வச்சுருக்காங்க. ஸோ கப்பிள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு இடம் இந்த இடம் கோயம்புத்தூரில். நீங்கள் கோயம்புத்தூரில் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு விசிட் பண்ணுவீங்க. இங்கே என்னோடய இம்ப்ரெஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ வந்து ஃபுல்லாக இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே இங்கே ஒர்க்குன்ற போயிட்டுருக்கு, அதனால் ஒர்க் முடிச்ச இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எல்லா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க வேலையை சூப்பராக கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸியாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் 2-3 மந்த்ஸில் ஓப்பன் பண்ணுன்றதுனால எல்லாம் செம்மையாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மெயின் என்ன அட்ராக்ட் பண்ணுறதா, அந்த ஸ்டாச்சு மட்டும் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஓகேங்க, பட் வாக்கிங் ஜாயிங்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டி போகிற சவுண்டாக தான் இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்குது. நீங்கள் காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லாயிருக்கும். மற்றபடி ஒரு 4, 5, 6 அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். ஸோ வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துக்க ரொம்ப நன்றி, தேங்க்யூ.